ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறதான் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிடிஆர் அவர் வந்து இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றிருக்காங்க. பிடிஆருடைய பதவி பறிக்கப்பட்டதுக்கு பின்னணியில் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அடிபணிந்து இவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவித்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில் இவர் ஜெயக்குமார்கிட்ட போய் கருத்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அதிமுகவில் இணைக்கான வாய்ப்பும் இருக்குது. பிடிஆரை பொறுத்தவரை திமுக இல்லைன்னா கிளம்பி வெள்ளக்கார மனைவியோட சிக்காகோக்கு ஃப்ளைட் ஏறிடுவார். மாமன்னன் படம் வந்து எடுத்து ரெடியாக வெளியாக போகுது. அந்த படத்தோட கதையை பார்க்கும்போது தர்மபுரியில் நடந்த வன்னியர் சமூகத்தில் நடந்த ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தை மையமாக வச்சு தான் அந்த படம் உருவாயிருக்கு. பிடிஆருடைய அரசியல் என்பது எங்க போய் முடிஞ்சிருக்கு? 35வது அமைச்சரா போய் நின்னுருக்கு. 45 வயசு உதயநிதி பின்னாடி மாஸ்க் போட்டு இருக்கார். பாவம், அவர் ஒரு கல்விமான், ஒரு வரலாற்று பூர்வமான குடும்பத்தை சேர்ந்தவரை இப்படி அவமானப்படுத்துவதை விட நீங்க பிடிஆர் அரசியல் இருந்து விலகி தேனியில் இருக்கிற எஸ்டேட்ல போய் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கலாம். உதயநிதியுடைய மகன் இன்பநீதியை நீங்கள் ஒரு கில்மா போட்டாவை எடுத்திருப்பார், ஒரு பெண்ணோட கில்மா போட்டா. அவரை நீங்கள் அமைச்சராக்கினாலும் இந்த மக்கள் இப்படி தான் இருப்பான். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறதான் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிடிஆர் அவர் வந்து இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்ன? ஒருவேளை அந்த ஆடியோ லீக் ஆனதுனால அது மூலியமாக நடந்த மாற்றமா, இல்லை தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து வழக்கணும் அது வந்து பிடிஆர் தான் பண்ண முடியுன்றதுக்காக மாற்றிருக்காங்களா? இல்லை, அவ்வளவுமே உண்மைக்கு புறம்பானது. 35 அமைச்சரவைக்கு மேலே பேரவை விதிப்படி 36வது அமைச்சராக யாரும் சேர்க்க முடியாது. இதுதான் பேரவை விதி. டிஆர் பாலுவுக்கு டெல்லியில் வேலை இல்லை. டிஆர் பாலுவுடைய வேலையை நீங்கள் கலைஞர் குடும்பத்தில் பல பாலுக்கள் உருவாயிட்டாங்க. உதயநிதி டெல்லி அரசியல் பண்ணுறார், சவரீசன் டெல்லி அரசியல் பண்ணுறார். இரண்டு பேரை மீறி திமுகவில் அரசியல் பண்ணுவதற்கு ஆட்களை தேவையில்லை. அப்போ டிஆர் பாலு வேலை தேவையில்லை, கனிமொழி தேவையில்லை, ஜெகத் ரசிகன் தேவையில்லை, திருச்சி சிவா தேவையில்லை, எல்லாரும் வேலை யார் பார்க்குறா? உதயநிதி சபரீசனே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரா? அண்டர் கிரவுண்டு கூட அமித்ஷா பையன் கூட பார்ட்னர் இருக்கார் சபரீசன். அப்போ டிஆர் பாலு எக்ஸ்பெரி அது காலாவதியான மாத்திரை. அப்படி டிஆர் பாலு சொல்கிறாரு, நான் இப்போ வர்ற தேர்தலில் வேண்டாம் போது, எனக்கு வயசாகி போச்சு, நான் ஓய்வு எடுக்கிறேன். ஓய்வு எடுக்கிறேன், என்னுடைய மகன் எப்படியாவது மந்திரியாகுங்க. அவர் தான் ஐடி விங்கினுடைய தலைவர். யார்? டிஆர்பி ராஜா. உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கம், எப்படியாவது இவரை அமைச்சராக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மூத்த அமைச்சர்களை பூரா ரிட்டையர்ட் பண்ணணும். இவங்க பூரா உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டாங்க. துரைமுருகன் சொல்லிட்டாரு, என்னையும் எப்படியாவது இருக்க வரைக்கும் நான் இருக்கிறேன். உதயநிதிக்கு நான் துண்டு போட்டு வச்சுருக்கேன். இன்பநிதிக்கு நான் அவர் சொன்னாலும் கேட்டுக்கிறேன். யார் சொல்லிட்டா? கலைஞர் சொன்னாலும் கேட்பேன், நீங்கள் சொன்னாலும் கேட்பேன், உங்கள் மகன் சொன்னாலும் கேட்பேன், உங்கள் பேரன் சொன்னாலும் கேட்பேன். அவங்க உட்காந்துட்டு நான் நின்றுக்கிறேன், கை கட்டி நின்றுக்கிறேன். யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? துரைமுருகனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் துரைமுருகனை போல மற்ற அமைச்சர்கள்லாம் இல்லை, எல்லாமே அரசியலில் ஓய்வு பெற விரும்புகிறார்கள். காரணம் கேட்டிங்கன்னா, சபரீசனுடைய கட்டுப்பாட்டுக்கும் உதயநிதி கட்டுப்பாட்டுக்கும் வர மறுக்கிறார்கள், வரமாட்டாங்க. அதனால் டிஆர்பி ராஜாவை அமைச்சராக்கணும், டிஆர்பி ராஜாவை அமைச்சராக்கணும். அப்போ யாரை தூக்குறதுனா, நீங்கள் பிடிஆர் தூக்குனா அரசியல் விட்டே போயிடுவார். அவர் வந்து இதை கிளை செயலாளர், உண்டிச்சல் நகர செயலாளர் இல்லை, அவர் சிக்காகோ செயலாளர், அமெரிக்காவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர். அப்போ இளிச்சவன் யாரான்னு பார்த்தா, நீங்கள் ஆவடியில் ஒரு பாய் இருக்கார், ஆவடி நாசர். ஏன்னா அவர் குடும்பத்து விசுவாசி, அவர் இது 20-30 ஆண்டுகள விசுவாசி. அதனால் இவரை தூக்கிட்டு அவரை யாரை டிஆர்பி ராஜாவை அமைச்சராக்கியிருக்காங்க. இதுதான் இதில் அவருடைய இலாக்கா பறிக்கப்பட்டிருக்கு. பிடிஆருடைய இலாக்கா பறிக்கப்பட்டிருக்கு. ஏன் இலாக்கா பறிக்கப்பட்டிருக்குன்னா, பிஜேபியோடு ஒரு முரண்பாடை வந்து நேரடியாகவே செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் பிடிஆர். அதனால் அவரை நீங்கள் தூக்கி எங்கே போட்டிருக்காங்க? தகவல் தொழில்நுட்பத்துறை. பிஜேபியுடைய விருப்பத்தின் பேரில் அவர் கழட்டி விடப்பட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிஜேபியோடு இணக்கமாக போக வேண்டிய தேவை இருக்குது. இதை யார் பண்ணுவா? ஸ்டாலினுடைய குடும்பத்தினுடைய மனநிலை அறிந்து, உதயநிதியுடைய மனநிலை அறிந்து, சபரீசனுடைய குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர் தங்க தென்னரசு. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துட்டு நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பண்ணியிருக்கணும்? தொழில்துறைக்கு மந்திரி ஆக்கியிருக்கணும். ஏன் அவரை நீங்கள் கார்பரேட் முதலாளிகள் பூரா முடிவு பண்ணிடுவோம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அங்கே வேலையே இல்லை.
தகவல் தொழில் முடிவு பண்ணி அவனே முடிவு பண்ணிடுவான். அங்கே வேலையே இல்லை. அப்போ மந்திரி சபையில் கழட்டி விட முடியாது. அதனால கழட்டி விடும் வந்து ஒன்று தான், தகவல் தொழில்நுட்பத்துறை டம்மியாக்கப்படுது ஒன்று தான். அதுதான் இதை தாண்டி இதுக்குள்ள எந்த பிஜேபியுடைய விருப்பத்தை அண்ணாமலையும் ஜவுக்கு சங்கருடைய விருப்பத்தை ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். இதுதான் விஷயம். பிடிஆர் டம்மி ஆக்க தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் 100%. அண்ணாமலை ஜவுக்கு சங்கர் நீங்கள் மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமன் மூன்று பேருடைய விருப்பத்தின் பேரில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் திராவிட இயக்க வரலாறுல ஃபைனான்ஸ் மினிஸ்டரை தூக்கி தகவல் பரப்புத்துறைக்கு போனதாக வரலாறே இல்லை. பல மூத்த அமைச்சர்கள் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போடுவாங்க. நீங்கள் கலைஞருக்கு இரண்டாம் இடத்துல இருந்தவங்க தான் நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகரன். இப்படி பல பேர் ஜெயலலிதா காலத்தில் வந்து பொன்னையன் ஓபி ஜெயலலிதாவுக்கு விருப்பமான முதலமைச்சர் ஓபிஎஸ் நிதியமைச்சர். நிதியமைச்சர் என்பது இரண்டாம் இடம். அது இப்போது இரண்டாம் இடத்துல இருந்தவரை 35 இடத்துல போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது வேறு வேறு அதுக்கு மேலே இடமே இல்லை. அதுக்கு மேலே இடமே இல்லை. அப்போது இதுதான் வடிவேல் சொல்கிறது. நம்ம கிணத்தையே காணோம். 100 நஞ்சை, 100 புஞ்சை, 100 வாழை மரம், 100 தென்னை மரம் எல்லாத்திலும் தண்ணி பாயுமையா? கிணத்தையே காணையா? இதுதான் பிடிஆருடைய அரசியல் என்பது எங்கே போய் முடிஞ்சிருக்கு? 35 அமைச்சராக போய் நின்று நீங்கள் 45 உதயநிதிக்கு பின்னாடி மாஸ்க் போட்டுன்னுட்டு இருக்கார். பாவம். நீங்கள் அவர் ஒரு கல்விமான், பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான குடும்பத்தை சேர்ந்தவரை இப்படி அவமானப்படுத்துவதை விட நீங்கள் பிடி அரசியலேருந்து விலகி பேசாமல் நீங்கள் தேனியில் இருக்கிற எஸ்டேட்டில் போய் உட்காந்து ஓய்வு எடுக்கலாம். ஆனால் அவங்க ஐடி துறை வளர்க்கணுன்றதுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறாங்க ஐடி துறையை வளர்ப்பாங்க, தமிழ் வளர்ச்சி துறையில் போட்டு அங்கேயும் தமிழ் புத்தகம் படிச்சுட்டுருக்கியான்னு சொல்லுவாங்க. தமிழில் இலக்கியங்கள் பூராமே மறந்துட்டான் மக்கள். ஆனால் அந்த திராவிட இயக்கம்தான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு தூக்கிட்டாத. எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு தமிழாசிரியர் இருப்பாங்க. எல்லாம் அவன் தான் தமிழை வளர்த்துவான். தமிழ் புலவன் பூரா யார்? தமிழாசிரியர். தமிழ் புலவர்கள் தான். அது புலவர்கள பட்ட படிப்பே ஒழிச்சது யார்? இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழை சொல்லிக் கொடுக்கூட தமிழே வேண்டாயா? அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை. நீங்கள் தேவநாய பாவாளர் யார்? பெரிய தமிழ் புலவன், மொழி ஞாயிறு, மொழி சூரியன், நன்ன. பல பேர் நீங்கள் இலக்குவனார் இல்லை யார்? தமிழ் புலவனுங்க, தமிழ் பண்டிதனுங்க. இப்போ தமிழ் பண்டிதனுகளையே காணும் ஒழிச்சவன் யார்? திராவிட மாடல் ஆட்சி. அதே போல தான் நீங்கள் பிடிஆருடைய பதவி பறிக்கப்பட்டதுக்கு பின்னணியில் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அடிபணிந்து இவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவுத்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில் இவர் ஜெயக்குமார்கிட்ட போய் கருத்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் அதிமுக இணைக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறது? இல்லை திருமாவளவன்கிட்ட போய் கேட்டாலும் எங்கள் விடுதலை சிறுத்தையில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலுமூர்கிட்ட போய் கேட்டீங்களாலும் எங்கள் கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி மதிமுக வைக்கிற போய் எங்கள் கட்சியில் வளையணும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நானும் பேசிட்டு தான் இருக்கேன். அண்ணாமலையும் திடீர் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ணா இதுதான் பிடிஆரை பொறுத்தவரை திமுக இல்லைன்னா கிளம்பி அவர் சிக்காகோக்கு வெள்ளக்கார மனைவியோட சிக்காகோக்கு ஃப்ளைட் ஏறிடுவார். என்னை கேட்டால் நீண்ட காலம் அந்த திமுக ஆட்சியில் அமைச்சராக நீடிக்க மாட்டார் என்பது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு விளைவு என்னவாக இருக்கும் இந்த மாதிரி அமைச்சரை மாற்றத்தில்? இல்லை அது ஒரு 3 திமுக தாங்க ஆட்சி. உதயநிதி பையனை அமைச்சராக்கினாலும் மக்கள் 3 அதுதான் ஆட்சி. உதயநிதியுடைய மகன் இன்பநிதியை நீங்கள் ஒரு கில்மா போட்டாவை எடுத்திருப்பார், ஒரு பெண்ணோட கில்மா போட்டா. அவரை நீங்கள் அமைச்சராக்கினாலும் இந்த மக்கள் இப்படி தான் இருப்பான். எந்த மாற்றமும் நடக்காது. 3 திமுக ஆட்சி தான். எதை செய்தாலும் 3 திமுக ஆட்சி தான். அதில் மாற்றமே இல்லை. இப்போ முழுக்க முழுக்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உதயநிதி ஒரு படம் எடுத்திருக்காரு, மாமன்னன் படம் வந்து எடுத்து ரெடியாக வெளியாக போகுது படம். அந்த படத்தோட கதையை பார்க்கும்போது தருமபுரியில் நடந்த வன்னியர் சமூகத்தில் அந்த ஒரு கலவரம் நடந்துச்சு, அந்த கலவரத்தை மையமாக வச்சு தான் அந்த படம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை அவருக்கு ஒரு திரைப்பட ஆலோசனை குழு இருக்குது. அந்த ஆலோசனை குழு நீங்கள் பாமகவை நீங்கள் ஒரு கார்னர் பண்ணணும். பாமக வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்பது ராமதாசுடைய கொள்கை. அப்போ அதை டேமேஜ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ திமுக கூட்டணிக்குள்ள பாமக இணைத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மூத்த வன்னியர் தலைவர்கள் விரும்புகிறாங்க, துரைமுருகன் ஜெகத்ரட்சனை போன்றவர்கள்லாம். ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரை சிறுத்தை தொடரணும்னு நினைக்கிறார். சிறுத்தை தொடரணும்னு நினைக்கிறாரு. அதனால் திமுகவை பொறுத்தவரை வன்னியர்கள் வாக்கு சிதைக்கணும். அதுக்கு
ஒரு படம் எடுக்கணும் ஏதாவது ஒன்று. அப்போ இவங்களுக்கு வன்னியர் வாக்கு வங்கி ராமதாசிடமிருந்து திமுகவுக்கு மடைமாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதற்கான முயற்சி தான் அந்த படம். கதை அந்த பற்றின கதை அது அதுதான் கதை. தர்மபுரி கலவரத்தை பற்றி தான். அந்த கலவரத்தை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, கலவரத்தை பற்றி சொல்ல இரண்டு தலித் சமூகங்களும் வன்னியர் சமூகங்களும் மோதி கொண்டதான் கலவரம். கண்டிப்பாக சார், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.